ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மக்கானா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி இதை வறுத்துக்கோங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம். மக்கானா நல்லா மொறுமொறுவாக வறுத்து வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். கையில் எடுத்து உடச்சி பார்த்தோன்னா நல்லா நொறுங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்தளவு நொறுங்குச்சுன்னா மக்கானா நல்லா வறுபட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கால் கப்பளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கால் கப்பளவுக்கு வால்நட் சேர்த்துக்கோங்க. கால் கப்பளவுக்கு பொட்டுக்கடலை. கால் கப்பளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்ட வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சீட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் ஆளி விதை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான விதைகள், அதுக்கப்புறம் நட்ஸு, இதெல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இந்த நட்ஸ்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தான் சீட்ஸ் சேர்க்கணும். ஏன்னா சீட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சீட்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்து செய்யும்போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடும்போது கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மக்கானா சேர்த்து வச்சுருக்க அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா பாதி பாதியாக அரைச்சிக்கலாம். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஏலக்காய் ரெண்டுமே நல்ல வாசனையாகவும் டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது, ஏன்னா நட்ஸ்லேருந்து எண்ணெய் வெளியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கோங்க. நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை எப்படி நம்ம பாலில் கலந்து சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை இல்லைன்னா நாடு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் நாடு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா காய்ச்சின பால் வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்கள்லேயுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை டெய்லி டீ காஃபிக்கு பதிலாக கூட குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட போனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடரை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.